ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். இன்னைக்கு நம்ம மீதியான பழைய சாதத்தை வச்சு மிகவும் சுவையான சாம்பார் சாதம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம் செய்யறதுக்காக முதல் நாள் தண்ணியில ஊற வச்சு எடுத்த 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணிய வீண் பண்ணாம இது கூட கொஞ்சமா உப்பும் 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு அந்த தண்ணியில கலந்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு நோய் நொடி கூட இல்லாம அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கலாங்க. உலகத்திலேயே மிக மிக உன்னதமான உணவு அப்படின்னா பழைய சாதமும் அந்த தண்ணியும் தாங்க. அதனால அந்த தண்ணியை நிச்சயமா டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்பு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சாதத்தை தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்க போறோம். 2 கப் சாதம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் விட்டு நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோங்க. இப்போ சாம்பார் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டோம். அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல நீளமா நறுக்கிட்டு சேர்த்துக்கிறோம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த சாம்பார் சாதத்தை அப்படியே குக்கர்லயும் செய்யலாங்க. வெங்காயம் இது போல நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதும் இது கூட ஒரு பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி குழைவா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாம்பார் தூளோட பச்சை வாசம் போனதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கழுவிட்டு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப வேண்டாங்க, ரொம்ப குட்டியான நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். புளி அப்படியே கொதிச்சு வரட்டுங்க. புளித்த நீர் பாருங்க நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பழைய சாதத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். குக்கர்ல வைக்கிறதா இருந்தா இந்த ஸ்டெப்பை இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த சாம்பார் சாதத்தை நம்ம 2 விதமா பண்ணலாங்க. ஃபர்ஸ்டே ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி குக்கர்ல 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அல்லது இது அப்படியே ஃபாலோ பண்ணி கடைசியாகவும் தாளிச்சு கொட்டிக்கலாங்க. 2 விதமான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இது நல்லா கெட்டி ஆயிட்டு வரட்டுங்க, சாஃப்டா வேகட்டும். பாருங்க நம்மளோட சாம்பார் சாதம் நல்லா கெட்டி ஆயிட்டு அப்படியே எல்லாம் சேர்ந்து அழகா வந்துருச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி இலையை இது மேல தூவி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோங்க. சாம்பார் சாதத்தை தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்புல வச்சுட்டோம். இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இது கூடவே கொஞ்சம் நெய்யும் கலந்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 சிட்டிக சீரகம் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் அப்படியே முழுசா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு உடகம் சேர்த்துக்கலாங்க. தாளிப்பு உடகம் இல்லாதவங்க கடுகு சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேம் நல்லா சின்னதுலயே வச்சுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தாளிப்பை சாம்பார் சாதத்துல சேர்த்துடலாங்க.
பாருங்க, இந்த தாளிப்பை இதில் சேர்த்துறோம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சாம்பார் சாதம் தயாராயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மீதமான இந்த பழைய சாதத்தை வச்சு நல்ல சுவையான சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு அப்பளம், பொரியல், ஊறுகாயோடையெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.